சொல்லிக்கிறேன். நந்திவர்மன் இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஷூட்டிங் வந்து ஒரு 60 நாள் எடுத்தோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 3 மாதம் நடந்தது. படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். படத்தோட ஹீரோ, இதுக்கு முன்னாடி காவல்துறை உங்கள் நண்பன் படத்தோட நடித்த ஹீரோ சுரேஷ் ரவி, இவங்க ஹீரோயின் ஆஷா வெங்கடேஷ். இந்த படத்தை இயக்குனர் பெருமாள் வர்தன், படத்தோட கேமராமேன் முத்து. இந்த படம் வந்து ஷூட் வந்து செஞ்சு செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற சென்னை பக்கத்தில் இருக்கிற ஏரியா எல்லாத்திலும் நடந்தது. ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் நிறைய தேவைன்னு கேட்டு கேமராமேன் இப்போ பேசுறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் முத்து, பிவி சர்மாவோட அசிஸ்டன்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் படம் அது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு பிடிக்கும். பத்திரிக்கை துறையில் வந்திருக்கிற எல்லாருமே வந்து எத்தனையோ படங்களை வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆக்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து ரொம்ப பெரிய ஹிட் ஆகிறதுக்கு மனமார்ந்த கேட்டுக்கொடுக்கேன். அப்புறம் அந்த படத்துடைய டைரக்டர் பெருமாள் வர்தன், அவருக்கும் ஃபஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய படங்களோட நண்பராக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கேன். அடுத்தது டேரக்டருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா என்னோடய நம்பி இந்த படத்தை வந்து கேமராமேன் எனக்கு கொடுத்ததுக்கு. அடுத்தது சார் ஹீரோ சார் வந்து பரவாயில்ல. படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும். ஒரு சின்ன மெசேஜோடு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு மெசேஜோடு தான் இந்த படம் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் கொடுக்குமாறு நன்றி கேட்டுக்கோங்க. இந்த படத்துல நான் லீடா ப்ளே பண்றேன், இலக்கியான கேரக்டர். இந்த படத்துல வந்து பழைய கோயில் அப்புறம் அங்க இருக்கிற சிலைகள் பத்தி கண்டுபிடிக்கிறது தான் என்னோட கேரக்டர். ஸோ என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். பெருமாள் சாருக்கு, டைரக்டர்ஸ் இருக்கு, என் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட கோஸ்டார் சுரேஷ் சார், ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ. ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட், மக்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களோட அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் போக முடியும். இந்த படத்தினுடைய இயக்குனர் நந்திவர்மன் படத்தினுடைய இயக்குனர். எனக்கு முதல் படம். நான் வந்து அம்பாசமுத்தர் அம்பானி, முதலிடம், இந்த ரெண்டு படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து உதவி ஒளிப்பதிவாளராக புருஸ்லி, மரகதநாளையம், ராட்சசம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நான் ட்ராவல் பண்ணேன் இயக்குனர் ஆகலான்னு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது சொல்லுதான் அவர் அருண்குமார், அவர் பிரதர், அவர் வந்து சந்தித்து கதை சொன்னேன். அவர் நிறைய கதைகள் கேட்டுருக்கிறது தான் தகவல் வந்து போய் சொன்னேன். அவருக்கு ஒரு கதை பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துமே கொடுத்தேன். அவர் பார்த்ததுக்கப்புறம் படிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னாரு. அது அதுக்கப்புறம் வந்து நான் ட்ராவல் வந்து ஒரு 4-5 ஹீரோக்கள் ட்ரை பண்ணி போய் கதை சொன்னேன். இந்த கதையை, இந்த கதை வந்து இந்த என்ன பட்ஜெட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் முதல் கேள்வி. நிறைய ஹீரோக்கள் வந்து சொன்ன முதல் வார்த்தை, இது எவ்வளோ பட்ஜெட்டு, இது எப்படி பண்ணுவீங்க, முதல் படம் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் என்னுடைய எல்லாருமே என் மேலே வச்ச ஒரு இது. அவங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 6வதா தேடி போனவர் தான் இவர் சுரேஷ்ரவி. இது தப்பாது கேட்டேன். அப்புறம் இவர்கிட்ட வந்து கதை சொன்னேன். எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கதை கேட்ட நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. இல்லை பிரதர், பெரிய பட்ஜெட்டில் இல்லை, நாங்கள் வந்து அதாவது இந்த கதை வந்து ஏன்னா பழைய காலத்து விஷயங்கள் வந்து சொல்லும்போது ஒரு பாகுபலி மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த மற்ற ஹீரோக்கள் கதை அப்படி தான் அவங்க எல்லாருமே அதை பார்த்தாங்க. ஆனால் நான் அதை வந்து எல்லாமே அனிமேஷனில் வந்து சிஜியில் வந்து ஒரு 5 நிமிடம் வந்து இந்த படத்தில் சிஜியில் சொல்லியிருக்கேன். இந்த கதை எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சிலை கடத்தல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து படங்கள் வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது முழுக்க முழுக்க அந்த சிலை கடத்தலுக்கான கதை இதில் கொஞ்சம் இருக்குது. முழுக்க முழுக்க பல்லவர்கள் இதுக்கு முன்னாடி அங்கங்கே, இப்போ நம்ம ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த ஊரில் ஒரு சின்ன கோவில் இருக்கும், இடிஞ்சு போய் கிடக்கும், அந்த கோவிலை நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம்.
அதோடைய வரலாறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த கோவில் இடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம விட்டு போயிட்டுருக்கோம். அதோடைய எவ்வளோ பெரிய பொக்கிஷன்ற தான் இந்த படத்துடைய கதை. நீங்கள் படம் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும். ரெண்டு மணி நேரம் நான் எடுத்துக்கிற படம் தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு இன்றைக்கி எனக்கு படம் காமிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் முன்னே எடுத்துமாதிரி நிறுத்திருக்கீங்க. எங்களையும் எடுத்து போய் சேர்த்துருங்க மக்கள் முன்னாடி. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி மோ காவல்துறைக்குள் நண்பன் இந்த ரெண்டு படத்தில் லீடாக பண்ணியிருந்தேன். இது காவல்துறை படத்துக்கு அதுக்கப்புறம் பண்ணுற படம் ஆக்சுவலாக. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹீரோட்ட நாலு பேர் வந்து கதை சொல்லுவாங்க. அதில் நான் கேட்ட ஒரு அஞ்சாறு கதையில் வந்து நான் செலக்ட் பண்ண ஒரு கதை தான் நந்திவர்மன். எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. திடீர்னு வேற ஒரு ஏதோ ஒரு புது கான்டாக்ட் பண்ணுமா டேரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னாரு. எப்படி நம்பர் கிடச்சுன்னு கேட்டால் ஒரு ஃப்ரெண்டோட பேர் சொன்னார். வந்து கதை சொன்னார். அவர் கதை சொல்லி முடித்தோடனே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று தோணும். ஓகே இந்த கதை நல்லா இருக்குது இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று தோணும். என்ன ஒரே ஒரு விஷயம் யோசிச்சேன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண படம் காவல்துறை முன்னன்பன் அது வந்து டோட்டலாக போலீஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் எஸ்ஐயாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு விஷயம் மட்டும் ஜஸ்ட் யோசிச்சு பார்த்தேன் ஒரு ரெண்டு செகண்ட். பட் சினிமாவில் வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணுறது தான் வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்டோட வேல்யூமே. ஸோ நம்மளை தேடி ஒரு நல்ல கதை வருதுன்னு போது நம்ம இந்த ரீசனுக்காக அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அது பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அடுத்த நாளே வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டார் ப்ரொடியூசரை மீட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போய் ப்ரொடியூசரை பார்க்க போயிருந்தேன். ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து மூணு பேரும் நான் ஜெல் ஆகிட்டோம். ஸோ மூணு பேருக்கு ஒரே பேஷன் என்னன்னா சினிமா நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாண்டிங்காக இருந்துச்சு. நான் ஜென்ரல் மீட்டிங் தான் போயிருந்தேன். பார்த்துட்டு வரலான்னு பார்த்து அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செக்க எழுதி கையில் கொடுத்துரு நீங்கள் தான் படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு டபுள் மைண்ட்ல இருந்தது என்னடா இது சும்மா ஜென்ரல் மீட்டிங் வந்தமே டக்குன்னு படத்தை ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அங்கே எடுத்து முடிவு தான். ஸோ இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து நிற்கிறோம். நந்திவர்மன் கதை கேட்கும் போதே வந்து இந்த கதையை வந்து அவ்வளோ ஈஸியாக ஷூட் பண்ணக்கூடிய கதை கிடையாது. ஏன்னா ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் படத்தில். ஒரு 95% பார்த்தீங்கன்னா வந்து அவுடோர் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே தான் எடுக்கணும். ஸோ டெபியூ டேரக்டர் டெபியூ ப்ரொடியூசர் டெக்னீஷியன் எல்லாம் டெபியூ தான். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். பட் இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ரொம்ப கரெக்டாக எடுத்து முடித்தோம். ஸோ அது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு படம் நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோம். பார்த்துட்டு ப்ரொடியூசர் டேரக்டர் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி. என்ன எதிர்பார்த்து படம் எடுக்கும் போது படம் அவுட் புட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மிக முக்கியமான காரணம் வந்து சினிமாவில் வந்து எல்லாருமே உள்ளே வரணும் ப்ரொடியூசராக வந்ததுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் முதல்ல யோசிப்பாங்க. ஒரு படம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலையும் யோசிச்சு ஒரு நல்ல படமாக எடுக்கணும் வித்தியாசமான கதையாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அருண்குமார் அன்னைக்கு டிசைட் பண்ணாரு. ஸோ அந்த கதையை நீங்கள் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. ஸோ பெருமாள் வரத்தனும் டேரக்டரும் வந்து தான் என்ன சொல்ல வந்தோமோ அந்த கதையில் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று ப்ரெஸ் பீப்புள் காமிச்சு அவங்க எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. படத்தில் கேமராமேன் சிவன் முத்து படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது வந்து நிறைய வேரியேஷன்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாரு. அண்ட் ஆஷா கௌடா படத்தில் ஹீரோயின் அவங்களுக்கு டெபியூ. இது மாதிரி சீரியலில் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் படமாக இதான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்த டீமே சேர்ந்து ஒரு நல்ல சின்சியர் எஃபர்ட் ஒன்று போட்டிருக்கோம் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய விரைவில் இந்த படம் வந்து திரையரங்கு வரப்போகுது. ஸோ அதுக்கான வேலைகளிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் பண்ண ரெண்டு படங்களும் சரி நான் டிவியில் இருக்கும்போதும் சரி நான் நிறைய நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றது என்னோட தாழ்வான வேண்டுகோள். இன்றைக்கி வந்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.